படி பயமா இருக்கு படி. என்ன சின்ன யார் யார் யாரு? செல்லாயி செல்லாயி குமரேசன். We'll catch soon. Come on. பொதுவா ஹாரர் ஸ்டோரினா வந்து நைட்ல தான் எடுப்பாங்க. ஏன்னா வெளிச்சத்துல இருக்கவங்களுக்கு தான் இருட்ட பார்த்தா பயம். ஆனா இந்த படத்துல பேய் வெளிச்சத்துல தான் இருக்கும். முதல் முறையா இந்திய தொலைக்காட்சியில உலக தொலைக்காட்சியிலே வெறும் பகல் நேரத்திலே எடுக்கப்பட்ட ஒரே பேய் படம்னா செல்லாயி குமரேசனா தான் இருக்க முடியும். செஞ்சிருக்கிற காரியம் பெரிய காரியம் பண்ணிருக்கிறோம். ஆனா அதுலயும் ஒரு சீன் இருக்கு. என்னன்னா ஒரு லைட் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது நைட் மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. ஃபில்டர் எல்லாம் போட்டு. ஆனா அங்க ஒரு ஆட்டோ போகும். அந்த ஆட்டோல லைட் இருக்காது. உன் பார்வையில் ஓராயிரம் ஒரு கிராமத்துல செல்லாயும் குமரேசனும் டீப்பா லவ் பண்றாங்க. ஆனா இவங்க லவ் பண்றது அந்த வில்லனுக்கு பிடிக்கல. நம்மால இன்னொருத்தம் கூட போற மாதிரி தெரியுது. கண்ணாடி போட்டாலும் அந்த மாதிரி பாக்குறான் பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க. நான் உசுருக்கு உசுரா காதலிச்சேன். என் குமரேசன் கூட தான் போறேன். ஒரு மாசம் ஆயும் அவங்க ஆளையே காணும். அந்த நேரத்துல வில்லனோட கேங்ல ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில சாவறாங்க. ஏதோ ஒரு அமானுஷன் அந்த கொலைகளை பண்ணுதுன்றது கிளியரா தெரிஞ்சிருது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் கேங் வராங்க. வாழ்க்கையில பயம் இருக்க வாழ்க்கையே பயமா இருக்கூடாது. ஒருத்த வந்து ஃபிட்ஸ்ல துடிக்கிறான். நீங்க வந்து அவங்களுக்கு போய் சாவி கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து வாய்க்கால அப்படி நீங்க விழற மாதிரி இருக்கீங்க. அப்போ அது வந்து இடுப்புல அப்படி புடிச்சு ரொமான்டிக்கா அப்படி காப்பாத்திடலாம். நியாயமா யார் மேல லவ் வரணும்? காதலி இல்ல. ஆனா லவ் வந்து முத ஆள் மேலதான். ஏன்னா ரஜினி வள்ளி படத்தை சொல்லிருக்காருல, நீ யார காதலிக்கிறியோ அவங்களை விட உன்னை யார காதலிக்கிறாங்களோ அவங்களை நீங்க லவ் பண்ணீங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நானா உனக்கு அவ்வளவு உயிரா? ஐ லவ் யூ குமரேசா. உண்மையதான் சொல்றியா? பொசுக்குன்னு கேட்டுருச்சு. சரி, இவரு திருவிழா ஆரம்பம்ல வர தனுஷ் மாதிரி ஏதாவது சால்ஜா பண்ணி ஏதாவது டைலாக் சொல்லுவாருன்னு பார்த்தா குமரேசா இந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அடுத்த சீன்லயே உயிரோட வந்துடுறாரு. எப்படி எல்லாரும் காதலுக்காக உயிரை கொடுக்கறேன்னு சும்மா கதை விடுவாங்க. ஆனா என் குமரேசன் நெசமாலுமே எனக்கு உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டாங்க. கேப்சிகம் பேண்டேஜ் போட்டு வந்துடுறாரு. அது சுளுக்குக்கு தானே வடக்கமா போடுவாங்க. கத்தியால கழுத்தெடுத்ததுக்குலாம் கேப்சிகம் பேண்டேஜ் போட மாட்டாங்க சார். என்ன இது யூனிக்கான ஹாரர் லவ் ஸ்டோரி செல்லாயி குமரேசன். குமரேசனுக்கு நிறைய யூனிக்கான டேலண்ட் இருக்கு. அவர் வந்து செல்லாயிய பைக்ல ஏத்திட்டு போறப்ப அது வந்து யமஹா கிரக்ஸ் பைக்கா இருக்கும். ஆனா இறங்குறப்ப அந்த பைக்கே ஸ்பிளண்டரா மாறிடும். செல்லாயி குமரேசன் ரெண்டு பேரையும் ஒரு பங்களால வச்சுக்கொண்ட வில்லன் கேங் செல்லாயியை மட்டும் அங்கே குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. ஆனா குமரேசனை ஒரு இவ்வளவு பெரிய மூட்டையில கட்டிடுறாங்க. அப்பவே அவர் சைஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கா. அதை எடுத்துக்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல அப்படி வலம் வராங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்ட்டு பணத்தை நாங்க வண்டியிலேயே வச்சுக்கிட்டு பல மணி நேரமா நாங்க சுத்தி வந்தோம். மறுபடியும் போய் புதைக்கலாம்னு ஒரு காட்டு பக்கமா போய் புதைக்க ட்ரை பண்றாங்க. நம்ம வந்து இஸ்திரி கடைக்கெல்லாம் போடு வந்துருமா, ஒரு வேட்டிக்குள்ள எல்லா துணியும் போட்டு இத்தினுண்டா ஒரு முடிச்சு போடு வந்துருமா, அந்த மூட்டை சைஸுக்கு ஆகிறாரு நம்ம குமரேசன். சும்மா டென்ஷன் ஆகாதப்பா, அவங்க சின்ன பசங்க, அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட அவர்கிட்ட சமத்திரமா ஒண்ணு இருக்கு. என்னன்னா அவர் பேய வரும்போது இல்ல, அவர் ஐஸ் வந்து ப்ளூவா இருக்கும். ஹனி சிங் ப்ளூ ஐஸ் ஹிப்னோடைஸ் தியரி சக்கு 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 மென்னு 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 நீதமும் உன்னை
நினைக்கிறேன். செல்லாயும் குமரேசனும் மொத அரை மணி நேரத்திலே செத்து போயிடுறாங்கன்றதுனால மீதி படம் ஃபுல்லா வில்லனை சுத்தியே ரிவால்வ் ஆகுது. ஆமா, அந்த வில்லன் யாருன்னா கராத்தே ஆர்கே குமார். அவர் ஒரு வில்லேஜ் மன்மதன். மறைஞ்சு போயிருச்சு, சரி இவரும் கிளம்பிடுவாரு. பேய் விட்டு போன அந்த பச்சை கூட ஆட்டை போட பாத்துருக்காரு. அப்பனு பார்த்து இது எங்கூட்டு சோம்பு, பேய் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க பயந்து கீழே விழுந்து தெரிச்சு ஓடுறாரு. அவரை வச்சு கராத்தே விளையாண்டு இருக்காங்க ரெண்டு போலீஸும். நம்ம ஆர்கே குமாரோட கராத்தே ஸ்கில்ஸ் இந்த படத்துல எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, போலீஸ் கிட்ட தப்பிக்கவா நோனபடி ஒரு சீன்ல அவர் செம்மையான பண்ண ஒரு சூப்பரா ஒரு பல்டி அடிச்சு அடிச்சு ஒரு ஜாக்கெட் எடுத்து ஓடிடுவாரு. இந்த பக்கம் போலீஸ் துரத்துது, அந்த பக்கம் பேய் துரத்துது, ஜர்க்கின் எடுத்து ஓடுறதா முக்கியம். படி சிச்சுவேஷன் வந்து கொடைக்கானல் இல்ல, ஓகேவா? போலீஸ் ஒரு பக்கம் துரத்துறாங்க, அவங்க அடிச்சு செத்தா ஓகே பரவாயில்ல டீசெண்டா தான் இருக்கும், பேய் அடிச்சு செத்தா கூட ஓகே ஒரு டிஃபரெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா குளிர்ஜல வந்து செத்தா ஒரு கராத்தே மாஸ்டருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தவசி நீ எங்க இருக்க? படி வில்லனுக்கு கராத்தே தெரியும், ரெண்டு போலீஸ் புடிச்சிட்டாங்க, கை இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் கூட சரி இப்படி இப்படி ஸ்டைலிஷா பஞ்ச் பண்ண போறாருன்னு நினைச்சா அரெஸ்ட் பண்ணி உள்ள கொடுத்துருக்கேன் சார். பாருங்க அப்படி ரூமுக்குள்ள செத்த இந்த வில்லனோட பணம் எங்க கண்டெடுக்கப்பட்டுச்சுன்னா, அப்ப பாருங்க அந்த பேய் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்குன்னு, இவரு இங்க கொன்னுட்டு இழுத்துட்டே போய் மரம் மேல ஏறி அவனை மாட்டி விட்டுட்டு அப்புறமா போயிருக்கு. என்ன காதல் கர்மம் வட ஏனா, இது இன்னைக்கான ஹாரர் ஸ்டோரி செல்லாயி குமரேசன். I love you, I love you, I love you, I love you, I love you. இந்த படத்தோட டயலாக் ரைட்டர் நிஜமாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அவருடைய எக்ஸாம்பிளுக்கு இந்த டயலாக் நீங்க பாக்கலாம். ஏய் நம்ம ஊர் பொண்ணு, கல்யாணம் ஆனா கூட போனா தப்பு இல்ல, தப்பான கூட போனா தப்பு. இதோட மீனிங் எனக்கு செஞ்சு சொல்லுங்க. கல்யாணம் ஆனா கூட போனா தப்பு இல்ல, தப்பான கூட போனா தப்பு. அதாவது இப்போ இன்னொருத்தன் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டான், அவனோட ஓடி போனா தப்பு இல்ல. அது எப்படி தப்பு இல்லன்னு இருக்கும்படி, அது தப்பு தானே, அவன் மொட்டாடி என்ன பண்ணுவா? சரி படி, தனியானாலும் ஓடி போனா பரவாயில்ல அப்படிங்க. என்ன தனியா ஓடியா, வேணா ரன்னிங் பிராக்டிஸ் பண்றா, வேணா அத்லீட்டா? அவன் அத்லீட் இல்ல படி, ஆனா அவங்க அம்மா அத்லீட் தான். ஐயோ சத்தியமா இதை நாங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலீங்க. விசாரணைக்கு வந்த போலீஸ் அந்த வீட்ல இருந்து ஒரு க்ரூஷியல் எவிடன்ஸ் கண்டெடுக்கிறாரு. அது என்னதுன்னா, இது மூர்த்தியோட வாட்சியாச்சு. மாமா கிண்டல் பண்ணது, மாமா ஏமாமா நீ வேற. சில்லாயும் குமரேசனும் காணோம்ன்றதுனால இது விஷயமா என்ன ஸ்பெஷல் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இவங்க சிபிஐன்றதுனால நார்மல் போலீஸ் மாதிரி ஜீப்ல எல்லாம் வரமாட்டாங்க, அதுக்கு பதிலா ஓலா ஷேர் தான் வருவாங்க. அதுவும் ஒரே கார்ல எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க. பின் சீட்ல மொத்தம் நாலு பேர் உட்காந்துருக்காங்க. அந்த தடி போலீஸ் மடியில் உட்காந்துருக்காரு. இதுக்கே அசந்து போயிட்டா அப்படி. இதுக்கு அப்புறமா போய் ஒரு அக்யூஸ்ட வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களையும் தூக்கி இந்த காருக்குள்ள போட்டு கும்பலா போவாங்க. இவனை தூக்கி உள்ள போடுங்க. ஐயா ஐயா ஐயா, நான் எதுவும் தப்பு பண்ணலங்க ஐயா. என்ன எதுக்கு ஐயா? சட்டை சட்டை ஐயா ஐயா ஐயா, அவனும் தப்பு பண்ணலங்க ஐயா ஐயா. டிரைவர் கீர் மாத்திரமா வேற ஏதாவது மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவாரு? இல்லபடி நான் காசு சொன்னேன், ஏன் படி நீ இப்படி யோசிக்கிறீங்க? என்னையா?
எழுதிருக்கு கன்சென்சுவல் செக்ஸ் இஸ் ஓகே, அதாவது ஒத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பண்ணாங்கன்னா ஓகே, ரேப் தான் தப்பு. அதனால அந்த பேய் பங்களால ரெண்டு பேர் காசு கொடுத்து பங்களால ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்றாங்க, அவங்கள பேய் தாக்கவே இல்ல. சரியான பங்களாயா? நானும் ஊட்டில தங்கிருக்கேன், அந்த தங்கிருக்கேன், எங்கெங்கயோ தங்கிருக்கியா? சரியான பங்களா, ஒன்றஃபுல்லா. ஆனா ரேப் பண்ணவங்கள பேய் ஃபாலோ பண்ணி கொள்ளுது. மொத்த படத்தையே டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் காப்பாத்திருக்காங்க. அது முக்கியமா இந்த இடத்துல பாருங்க, இது பெரிய கரடியோட வாய்ஸ். விடுகிரி, இந்த காலத்து பசங்க சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்லன்னா ஒரே காரணம், மாப்பிள்ள யாரையோ ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு அர்த்தம். இது சின்ன கல்வியோட வாய்ஸ். என்ன நினைக்கிறீங்க? நாங்க பேய் பங்களா போய் பார்க்க போறோம். என்னது, பேய் பங்களா போய் பார்க்க போறீங்களா? Now we come to the award section, best karate. Best action block. Best death. Best cry. யோ தபசி கரஞ்சி தபசி. Best dance. ஆனந்த புது பாச. Best நிலா. வெடி வளர் பெரிய இதய பெரிய எல்லாம் தெரியும், இது என்ன கண்டாரியான பெரிய அமீபா மாதிரி இருக்கு. ஐயோ 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 ஐயோ. Now we come to the end of Reelandu Pochu with Muthu and Ananthi. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மெட்ராஸ் சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேய் நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, பிளஸ் இது புது புது பேய்கள் பத்தி எல்லாம் நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ட்விட்டர் ஹேண்டில் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். அடுத்த படத்தை ரெஃபர் பண்ணுன்றதை நீங்க வந்து ட்விட்டர்லயும் பண்ணலாம், யூடியூப்லயும் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். படி இந்த மாதிரி ஒரு படத்தை இதுக்கப்புறம் நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா இது டிஃபரெண்டான யூனிக்கான ஹாரர் லவ் ஸ்டோரி. செல்லாயி குமரேசன். நான் பயப்படுறேன்னு சொல்றேன். ஆமா ஆமா தம்பி. என்ன பயப்படுறேன்னு சொல்றேனே குமாரே? நான் பயப்படல குமாரே. சரி விடு, நான் பயந்ததாவே வச்சுக்க.